உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். ரகு எங்கடி? ஏன் பாட்டி, என்னாச்சு? டேய் ரகு, டேய் ரகு, வரேன் பாட்டி. செவந்தி என்னடா சொன்ன? ஏன், என்ன சொன்ன? இருங்க, முதல்ல செவந்தி இவங்க கிட்ட என்ன சொன்னானு கேளுங்க. போகும்போது பாத்திருப்பா, அதான் பத்த வச்சுட்டு போயிருப்பா. ஏன், உன்ன மாதிரி அவ குடிகெடுத்தவன்னு சொல்றியா பாட்டி? என்னடா சொன்ன அவளை, சொல்லுடா. அத்தே என்ன ராஜி, நீயும் குணம் கெட்டு போயிட்டியா? யாரும் எதுவும் பேச மாட்டாங்க பாட்டி. அம்மா, எடுமா. ஏண்டா பேச ஆள் இல்லனா நீ என்ன வேணாலும் பேசுவியா? பாட்டி தேவையில்லாம பேசாதீங்க. இவ உள்ள வர சொன்னா அன்னி வர வேண்டியதானே, எதுக்கு பிகி பண்றாங்க? அதான் கல்யாண வேலையை நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். என்னடா ஆளாயிட்டியா? அவளுக்கு கல்யாண பொறுப்பை நீ ஏத்துக்கிட்டதுனால செவ்வந்திய முடிஞ்சா தின்னுட்டு போட சொல்லுவியா? ஏண்டி அவன் பேசுனது நீ சரின்னு சொல்றியா? பாட்டி இத பத்தி இதோட விட்டுருங்க, சும்மா பேசி சண்டையாக்காதீங்க. டேய் ஏண்டா இப்படி இருக்கிற, அண்ணினா அம்மான்னு சொல்லுவியடா. இப்ப எந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டு செவந்தி கிட்ட அப்படி பேசுன? அவங்க அண்ணியா நடந்துறதா நான் ஏன் அப்படி பேசுறேன்? உன்ன நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. இங்க பாருங்க பாட்டி, சும்மா எதையாவது சொல்லி அவரை சீண்டி வைக்காதீங்க. அப்படி போடுத்த அண்ணானே, உன் புருஷன் வார்த்தைய விடுவான், நீ அதுக்கு அப்படி போட அருவாளன்னு சொல்லுவியா? ஏண்டி இருந்திருந்து இந்த வீட்டு குல தெய்வத்தை கல்யாணத்துக்கு வந்து தின்னுட்டு போன்னு உன் புருஷன் சொல்லுவான், அதுக்கு நாங்க கை தட்டணுமா? அதானே என்னங்க நீங்க? ஏய் சரி, எல்லாமே தப்பா இருக்கு. ஏய் சரி, இதுக்கு தாங்க நான் சொல்றது, அவ வந்தாலே இங்க பிரச்சனை தான். நீ உள்ள போ, இப்ப எதுவும் பேச வேண்டாம். என்னத்தை இது, நான் பேசினா மட்டும் குத்தமா போயிடுமா? அவரும் எதுவும் பேசக்கூடாது அப்படித்தானே? எனக்கு தெரியும் அத்த, இந்த குடும்பத்துக்கு நாங்க என்ன செஞ்சாலும் எங்களை குத்தம் தான் சொல்லுவீங்க. ஏண்டி அவ்வளவு செஞ்சவ ஒரு பேச்சும் பேசாம இருக்கா? நீ அதையே சொல்லி காட்டிக்கிட்டு இருக்க. கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட பேசுடி. அவ்வளவு உனக்கு பிடிக்காது செய்யாது சரி, அதுக்காக ஊருக்கே உழைச்சவளுக்கு வீட்டுல என்ன பேரு கிடைச்சிருக்குன்னு பாத்தியா? இந்த வீட்டுல அவளை அப்படி கேக்க இங்க ஒருத்தருக்கு துணிச்சல் வந்திருக்கு. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல அண்ணாமல. ராஜி நீ யோசிச்சுக்க, குடும்பத்தை காத்த கொல தெய்வத்துக்கு இதுதான் மரியாதையா? எனக்கு கஷ்டமா இருக்குப்பா. டி சூப்பரா இருக்கு. என்ன நல்லா அக்கா அவரோட பேசக்கூடாது மதன். சரி அப்புறமா நான் பேசுறேன். சுரேஷ்
இங்க வா. என்னடா வரமாட்டியா? உட்காரடா. என்ன பாசம் பொழியுது, ஏதாவது சரியாதான் இருக்கும். வா இப்படி உட்கார. சுரேஷ், உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். உனக்கு என் மேல கோபம் இருக்கும், அது எனக்கு தெரியும். ஒன்னே ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோ, இந்த உலகத்துல எந்த பெத்த தாயும் தான் பெத்த மகன் கஷ்டப்படணும்னு நினைக்க மாட்டா. இந்த ராஜம் மற்றவங்களுக்கு எப்படி வேணா தெரியலாம், ஆனா உனக்கு நான் அம்மா மட்டும்தான். எனக்கு உன் எதிர்காலத்தை நினைச்சா பயமா இருக்கு சுரேஷ். அதான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். நடந்ததெல்லாம் நானும் கேள்விப்பட்டேன். என்ன கேள்விப்பட்டீங்க சுரேஷ்? நீ ஐஸ்வர்யாவை தான் கல்யாணம் கட்டிக்கணும்னு உறுதியா இருக்க, ஆனா அது நடக்காதப்பா. நான் ஐஸ்வர்யாவை குத்த சொல்லல, ஆனா அவ நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டான். சுரேஷ், நீ என்ன வெறுக்கலாம், ஆனா பெத்த தாயா என்னால உன்னை வெறுக்க முடியாது. இந்த உலகத்துல எந்த நல்லதா இருந்தாலும் அது என் மகனுக்குன்னு தான் நினைப்பேன். அப்படி நினைச்சுதான் முதல்ல அங்க போய் நிச்சயம் பேசினேன். நடந்தது எல்லாத்தையும் கொஞ்சம் ரீவைன் பண்ணி பாரு. ஆக்சுவலா நம்ம உனக்கு பொண்ணு பார்க்க போனதே வேற. இடையில இந்த செவந்தி அவங்களுக்கு வந்த மாப்பிள்ளையா நினைச்சு நம்மள அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனா, அப்பவே அந்த இடம் வேண்டான்னு சொல்லியிருப்பேன். ஆனா நீ பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்ன, நான் என்ன சொன்னேன்? வேண்டாம்னா சொன்னேன், சரின்னு தானே சொன்னேன். நான் நினைச்சிருந்தா அப்பவே அந்த இடம் வேண்டான்னு சொல்லியிருக்க முடியும். அன்னைக்கு இருந்த நிலைமையில நீயும் என் பேச்ச கேட்டிருப்ப. அப்படி செய்யாததுதான் இன்னைக்கு இங்க வந்து விட்டுருக்கு. நீ ஆசைப்பட்டேன்தான் நான் எல்லாத்துக்கும் ஓகே சொன்னேன். ஆனா அன்னைக்கு அவங்க நடந்துகிட்ட விதம் ரொம்ப தப்பா இருந்துச்சு. அவங்க பேசின பேச்செல்லாம் ரொம்ப மோசமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்து பேசி இன்னும் அசிங்கமா போச்சு. இதுக்கெல்லாம் நானும் ஒரு காரணம்னு உன் உள் மனசு சொல்லும், நான் இல்லைங்கல. ஆனா நீ இப்படியே இருந்தா அது நல்லா இருக்காது சுரேஷ். சொந்த பந்தத்துல இருந்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சுரேஷ்க்கு எப்ப கல்யாணம், எப்ப கல்யாணம்னு கேட்டுட்டே இருக்காங்க. நம்ம சாந்தா பையன் உன்னை விட சின்ன பையன்.